கேளமாரர் பிரியாணி ஓனர் சொல்லியிருப்பார்ல, தமிழ் செல்வன் சார் சொல்லியிருப்பார்ல, ஸோ அதை வந்து நான் வேலையை எடுத்துக்கிறதுல வாழ்க்கையை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் தான் உங்கள் டூர்ஸ் பர்சன் மோகன் சிந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டோட இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹண்டர் கூட தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த ஹண்டரோட ரிவ்யூவும் பார்க்க போகிறோம், ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி அந்த வண்டியோட எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அவங்க ஒசூர் வந்திருக்காங்க. ஸோ கைஸ், அதுதான் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா டூரிஸ்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா கைண்ட் ஆஃப் நம்ம வந்து ஐவி போகிறோம் இல்லை டூர் போகிறோம், எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பார்த்து தான் நம்ம வந்து அதை வச்சு இம்ப்ரெஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்சாகணும். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக எல்லா வண்டியும் நான் பார்த்துருக்கேன். எல்லா வண்டியும் விட பிடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா வண்டி மாதிரி இந்த வண்டி எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு பர்சன்ட், இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மற்ற வண்டியெலாம் ஒரு 80% 90% இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா இது ஒரு 95% இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த சோசட் டிசைனாக இருக்கட்டும், அந்த சோசட் டிசைனில் வந்து அவங்க அந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த பெயிண்ட் பண்ணியிருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு ரிவ்யூவில் காட்டுறேன். ஸோ அது ரிவ்யூவில் பார்க்கும்போது உங்களுக்கே ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும், கண்டிப்பாக இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வண்டியோட ஃப்ரண்ட் சோசிச்சை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம், அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். ஸோ வண்டியோட லுக்கே கொஞ்சம் மேசிவாக இருக்குல்ல. ஸோ பார்க்குறதுக்கே ஓரளவுக்கு கிளாசிக்காகவும் இருக்குது, ரகடாகவும் இருக்குது, டைகரோட அந்த ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர் நினப்போம் அது ஸ்டிக்கர் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக வந்து பென்சிலில் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் தான், இது கம்ப்ளீட்டாகவே பெயிண்டிங் ஒர்க் தான். ஸோ அந்த ஒர்க் பண்ணவங்க வந்து கேரளாவில் இருக்கவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஓனர்கிட்ட கேட்கணும், கேட்டுட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். வண்டி பாடி கட்டி வரும்போது இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிடுறேன், ஏன்னா இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த நியான் ஒர்க்ஸு, இந்த ஸ்ட்ரிப் லைட் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் இதில் இருக்க ஸ்ட்ரிப் ஒர்க்கு, பம்பரு, இந்த ஃபோக்கஸ் லைட்ஸு, இந்த எக்ஸ்ட்ரா லைட்லாம் இருக்காது. அதே மாதிரி இந்த இதில் ஹெட்லைட்டில் பண்ணியிருக்க நியான் ஒர்க்கும் இருக்காது, இந்த ஃபால் லேம்பில் பண்ணியிருக்க நியான் ஒர்க்கும் இருக்காது, இந்த பிக்சல் லைட்டும் இருக்காது. இந்த ஒர்க், இந்த இதில் சொன்ன லைட் மென்ஷன்ஸ்லாம் பண்ணல. ஸோ அந்த லைட் மென்ஷன் பண்ண ஒர்க் எல்லாம் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஃபரூக் ஃப்ளாஷஸ் ஃபரூக் அண்ணா பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் இந்த ஒர்க்கில் பண்ணியிருக்காரு. ஸோ வண்டியில் வந்து என்ன பம்பர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியூஷனோட பம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கேரளா வண்டியில் எல்லாத்துலேயும் பார்ப்போம், நம்ம ரீசெண்டாக வ்ளாக் பண்ண ஒரு சில வண்டிகளில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்டி பிரம்மாலையும் நம்ம ப்ரமோஷன் வீடியோ பண்ணி கொடுத்துருப்போம், அந்த வீடியோலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஃபியூஷன் பம்பர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து கர்ணனில் நம்ம பார்த்துருப்போம், எஸ்எம்டி கர்ணனில் வந்து இந்த ஃபோக்கஸ் லைட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த பெருசாக போட்டிருப்பாங்க, இதில் வந்து பெருசும் போட்டிருக்காங்க சின்னசும் போட்டிருக்காங்க இந்த வண்டியில். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இவங்க எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க வண்டியில். அதுக்கப்புறம் கீழே வந்து பிக்சல் போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபரூக் அண்ணா தான் பண்ணியிருக்காங்க. எல்லா வண்டிலையும் பார்த்துருப்போம், இதில் இந்த ஃபாக் லேம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர் நார்மல் பல்ப் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட இன்டென்சிட்டி விட இந்த எல்இடி லைட்ஸ் வந்து நல்ல ஒரு இன்டென்சிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபாக் டைமில் வந்து இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹெட்லைட்ஸில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் எல்இடியும், இன்னொன்று அதே மாதிரி எல்இடி
நார்மல் ரெண்டு நார்மல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு நியான் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. மூணு அந்த ஹெட்லைட்டில் மூணு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கு, நியான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இதோட ஐயில் இந்த இது இருக்கு இல்லையா, சோசெட் இருக்கு இல்லைங்களா, சோசெட்டில் இந்த ஃபைன் லைன்ஸ் மாதிரி இருக்கு, ஃபின் லைன்ஸ் மாதிரி. இந்த லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க, சாரி ரெட் கலர் நியான் ஒர்க்ஸ் நியான் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளிங்கிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர்டு எல்இடி லைட்டுங்க. ஸோ இந்த இதுக்குள்ளார ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் லைட் மாதிரி இருக்கும், அந்த லைட்டை வந்து இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நைட் ஷாட்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இது எல்லாமே ஏர் போகிறதுக்காக, ரேடியேட்டருக்கு ஏர் போகிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து இந்த வண்டியோட ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கலர்ஸ் எல்லோ கலர்னு நினைக்கிறேன், நைட் ஷாட்ஸில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அந்த நியான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி நம்ம ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரிப் ஒர்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி, தலைவா சேலம் அப்படின்னு, தலைவா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு போட்டு சேலம்னு வரும், அந்த இதெல்லாம் இருக்கும். அது நான் வந்து உங்களுக்கு நைட் ஷாட்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு, அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நைட் ஷாட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைப்பரில் வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, வைப்பர்லேயும் வந்து அதே எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபருக் அண்ணா தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வண்டியோட இது மேலே டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா, டாப்பில் வந்து ஒரு 8 ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போலீஸ் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி இல்லாமல், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் இல்லாமல் இது வந்து இந்த டாப் லைட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. 8 கொடுத்துருக்காங்க, 8 டாப் லைட்டே வித்தியாசமாக இருக்குது. இது எனக்கு கரெக்டாக தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இதோட நேம் என்ன அப்படின்றத, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வண்டியோட நேம் வந்து தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட நேம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் வந்து லைட் போர்டு வச்சு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அதாவது பிக்சல் லைட் போர்டு இது பேர், சரிங்களா, பிக்சல் நேம் போர்டுன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ மோஸ்ட்டாக நிறைய வண்டிகளில் வந்துட்டுருக்கு, அப்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், நிறைய வண்டிகள் இப்போ கரண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸில் வந்து இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் இங்கேயும் இது பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லா வண்டியிலையும் இருக்கக்கூடிய அதே ஹேங்கிங் மிரர்ஸ் வந்து அந்த எல்லா வண்டியிலையும் இருக்க மாதிரி ஹேங்கிங் மிரர்ஸும் வந்து இந்த வண்டியிலையும் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட லுக்கு, ஓவரால் லுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சைட் வியூ வரும். ஸோ சைட் வியூ வந்துட்டு இதுதான் வண்டியோட சைடுங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு சைடில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தர்பாரை பேஸ் பண்ணி தர்பாரோட அந்த தீம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வரக்கூடிய அந்த தலைவா அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து, வண்டியோட நேமும் தலைவா தான், அதனால தான் தலைவா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து கோல்டன் ஃபேம் கலர் மாதிரி ஒரு கலரில் ஃபேம் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. அந்த ரெட் அண்ட் கோல்ட் கலர் வந்து இங்கே இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கனால வண்டியோட லுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து அவங்க எப்பயுமே எல்லா வண்டியிலும் நம்ம பார்ப்போம், பார்த்த மாதிரி வந்துட்டு ட்ரஸ்ட் மீ எனிபடி கேன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஐவி போகும்போது நிறைய பேருக்கு நிறைய தாட்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டான்ஸ் ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இவங்க அந்த சும்மா ஹோப் மாதிரி கொடுக்குறாங்க, அது பண்ணுறமோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவதுங்க, ஆனால் வந்துட்டு அந்த ஹோப் கொடுக்குறாங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து இவங்க யோசிச்சிருக்காங்க, எல்லா வண்டியிலுமே மேக் அ ட்ரீம் ஜேர்னி, வி மேக் யுவர் பெஸ்ட் ஜேர்னி கம் அவுட் அப்படின்ற மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் யூனிக்கான இது இல்லாமல் எல்லாருமே சேமாக போட்டுட்ருப்பாங்க, அது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தமாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு டேக்லைன் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி தான் வண்டியோட பேக் சோசெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகாலையும் கெப்பலாலையும் என்ன கைண்ட் ஆஃப் சோசெட் இருக்குமோ அதே சோசெட் தான், ஆனால் லைட் மாடுலேஷன்ஸ் மட்டும் ஆர்இசியில் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அண்ணா வந்து ஒரு தீவிரமான ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், ரஜினி சார் ஃபேன் அப்படின்ற சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் வந்து வண்டியோட பேக் சைடில் வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தர்பார் படத்தில் ஆதித்ய அருணாச்சலம் ஒரு கேரக்டரில் வந்து தலைவர் வந்து கேஸ்ட் ஆகிருப்பார். ஸோ அந்த கேஸ்டோட அந்த பிக், அதில் வந்து தர்பார் படத்தில் ரொம்பவே ஃபேமஸாக ஒரு பிக் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு, அந்த பிக்கை தான் வந்து வண்டியோட பேக் சைடில் வந்து இவங்க வந்து வண்டியில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பெயிண்ட் ஆர்ட் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெயிண்ட் ஆர்ட் தான்.
ஸோ இந்த ஆர்ட்டுக்கும் வந்து இந்த ஆர்ட் பண்ணதும் வந்து அந்த கேரளாலேருந்து வந்து இப்போ கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவர் தான் பண்ணியிருக்காரு இந்த ஆர்ட்டும். ஸோ பேக் சைடில் வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டேஞ்சர் லைட் ஒன்று இருக்குது இல்லைங்க, ஒரு பிரேக் லைட் மாதிரி சொல்லுவோம் அந்த ரெட் கலரில். அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயுமே இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக எல்லா வண்டியிலையும் இருக்கக்கூடிய அதே கிளாஸ், பின்னாடி கிளாஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் நம்ம வேகால கெப்பலெல்லாம் வரக்கூடிய அதே கைண்ட் ஆஃப் ஒரு இது பண்ணி ஒரு லைட் செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு லைட்டிங்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பேசிக்கானது ரெண்டு பேக் லைட்ஸும் ஒரு இண்டிகேட்டர் லைட்டும் ஒரு ரிவர்ஸ் லைட் ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இன்னொரு பார்க்கிங் லைட்டும் இங்கே வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்தையும் அடுத்து அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் பேக் சைட் காமிச்சிருப்பேன் இது வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் பற்றி எல்லாமே பேசணும். ஸோ அப்படி அதுக்கப்புறமேட்டு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே டூரு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி நம்மளோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பக்கத்துலேயே வச்சுக்க முடியாது. ஸோ அந்த லக்கேஜஸ் வைக்கிறதுக்கான லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலான லக்கேஜ் ஸ்பேஸுங்க சரிங்களா. ஸோ வந்தோம் அப்படின்னா ஒரு 55 சீட்டரில் எவ்வளோக்கு எவ்வளோ லக்கேஜ் நம்மளால் வைக்க முடியுமோ அவ்வளோ லக்கேஜையும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இது வந்து மெயின் ஸ்டோரேஜ், அது இல்லாமல் இன்னும் சப் ஸ்டோரேஜஸ் இருக்குது, அதனால் ஒன்றும் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதெல்லாம் மேலே கேரியர்ஸும் இருக்குங்க, சீட்டுக்கு மேலே கேரியர்ஸும் இருக்குது. ஸோ கைஸ் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ண மாதிரி தான் இந்த வண்டி வந்து டாப் மோஸ்ட் பட்ஜெட்டட் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இன்ட்ரடக்ஷனில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆமாம், நீ சொல்கிறது ஜஸ்டிஃபை பண்ணுறது கரெக்டான விஷயம் தான், நீ சொன்னதே வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் கம்பல்சரி. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டி வந்து பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ஆம்ப்ளிஃபையர் ஒர்க் சரிங்களா, 6 ஆம்ப்ளிஃபையர்ஸ் ஒர்க் சரிங்களா. ஸோ இந்த 6 ஆம்ப்ளிஃபையர்ஸில் 5 ஆம்ப்ளிஃபையர் வந்து சோனி எக்ஸ்ப்ளாய்ட் 1000 வாட்ஸ் மென்ஷன் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, சோனி எக்ஸ்ப்ளாய்ட் சீரீஸோட 1000 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பயனியர்ஸ் 1000 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் அப்புறம் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு சப்வூஃபர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 சப்வூஃபர் இருக்குது இந்த வண்டியில். எல்லாமே வந்து சோனி எக்ஸ்ப்ளாய்ட் சீரீஸ் தான், 1800 வாட்ஸு. ஸோ இதில் வந்து எங்கெங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே 1, இங்கே 1, 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, 6. அதாவது பேக் சைடில் பாருங்கள், பேக் சைடில் இங்கே இந்த இதில் 2 சப்வூஃபரும் இதில் 2 சப்பு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 சப்பு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பேக் சைடில் மட்டும் 6 சப்வூஃபர் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிவி முன்னாடி டிவி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்வூஃபர் இருக்குது, கேபினில் வந்து ஒரு சப்வூஃபர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது எல்லா சப்வூஃபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சோனி எக்ஸ்ப்ளாய்ட் சீரீஸோட 1800 வாட்ஸ் சப்வூஃபர்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று சரவுண்ட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயனியரோட ஸ்பீக்கர்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது வந்து கம்பெனி கிளாஸ் ஸ்பீக்கர்ஸ், ப்ரீமியம் கிளாஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அரவுண்ட் ஒரு 13-14 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, கரெக்டாக கவுண்ட் ஞாபகம் இல்லை, ஏன்னா அண்டர் சீட்டும் வந்து வச்சுருக்காங்க, அண்டர் சீட் வந்து ஒரு 3-4 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அப்படி பார்த்தோன்னா கூட நமக்கு வந்து ஒரு 14 ஸ்பீக்கர்ஸ் வந்து பயனியரோடது ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்மாஸோட அந்த சரவுண்ட் சிஸ்டமும் இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆப்ளிகேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ சைடில் வந்து இப்படி இருக்குது, அது இவங்களோட எம்ப்ளம் இங்கே இருந்துச்சு அது காணோம், நான் அது உங்களுக்கு காட்டுறேன் இருங்க, இன்னொரு இடத்துல காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்து வர்மாஸோட அந்த ஸ்பீக்கர்ஸ் வர்மாஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேஜிங் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த இது கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் பண்ணது யார் அப்படின்னு, இந்த செட்டப் கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் பண்ணது வந்து வர்மாஸில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த வண்டியில் என்ன வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆனந்த் பேட் பாயில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த வண்டியில் வந்துட்டு நம்ம நடுநடுவில் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இங்கே மேலே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, மேலேயே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க வண்டியோட ரூஃபிங்கில். ஸோ அந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லைட்டில் கொடுத்துருக்கிறது வந்து ரப்பர் பீடிங்ஸ் கிடையாதுங்க, லைட்ஸுங்க. இங்கேயும் லைட் எரியும், நான் நைட் ஷாட்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பண்ணியிருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா வர்மாஸ் ஆடியோ தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே அவங்களோட பேஜிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஜிங் கொடுத்துருக்காங்க வர்மாஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பயனியர் ஸ்பீக்கர்ஸும் நீங்கள் பாருங்கள் அப்படியே.
பைனியர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இது ப்ரீமியம் கிளாஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட காமிச்சல்ல, ஸோ இது பின்னாடி 6 சப்வூஃபர் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சப்வூஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இதுதான் அந்த ஒரு சப்வூஃபரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து வர்மாஸோட அந்த பேஜிங் கொடுத்துருக்காங்க, இது வர்மாஸோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொரு சப்வூஃபர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, நான் கேபினில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த சப்வூஃபர் தான் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், அப்புறம் இப்போ வந்து நம்ம சவுண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம், ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கெட்டிங் இன் டு த லைட் செக்ஷன். ஸோ லைட்டில் வந்து என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பேக்கெண்டில் பார்ப்போம்ல, ஸோ பேக்கில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து 4-way லேசர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 4-way லேசர் வந்து நம்ம யூஸ்வலாக எல்லா வண்டிலையும் பார்க்குற அந்த 4-way லேசர் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு சர்க்கிள் பேஸ்டு ஒரு 4-way லேசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ப்ராடக்ட் நேம்ன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியலைங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துலையும் நமக்கு லைட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன், சரியாக தெரில. ஆனால் பட் நான் உங்களுக்கு நைட் ஷாட்ஸ் பண்ணி நைட் வீடியோஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வண்டியில் வந்து ஸ்பீக்கர்ஸ்லேயும் லைட் எரியுங்க, அதாவது எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைட்ஸும் வந்து கரெக்டாக ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்கும், நமக்கு எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பர்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கேரியர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த கேரியர்ஸில் வந்து இந்த லைட்ஸ் என்ன லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பால்டெக்ஸோட அந்த பர்த் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வேரியஸ் கலர்ஸ், லைக் இங்கே வந்து ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இது வந்து பார்க்கிங், சாரி இது வந்து பர்த் லைட்ஸில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற என்ன லைட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வண்டியில் வந்துட்டு இந்த மாதிரி மேலே டாப்பில் ரூஃப் லைட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ப்ளூ கலர் தெரியுது இல்லைங்களா, இதில் வந்து டூ பேட்டர்ன்ஸ் வரும், ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ப்ளூ கலர் வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் வரும், நைட்டில் வந்து நைட் ரன்னிங் லைட்ஸாக கூட அதை யூஸ் பண்ணுவோம். இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வேறு என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சைடில் வந்து இந்த கேரியர் சைடில் வந்துட்டு நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளூ கலர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவுமே வந்து பிளிங்கிங் எல்இடி லைட்ஸ் தான், இதுவும் கம்ப்ளீட்டாக பிளிங்கிங் தான், மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே வந்து ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து க்ரீனில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். பேசிக்கான லைட்ஸ் வந்து இந்த இதுதான் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கெட்டிங் இன் டு த தண்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தலைவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் ஃப்ரண்ட்டில் மட்டும் சாரி பேக்கில் மட்டும் ஃபோர் வீலேசர் கிடையாது, வண்டியோட ஃப்ரண்ட்லேயும் 4-way லேசர் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம யூஸ்வலாக எல்லா வண்டிலையும் பார்க்குற மாதிரி, நமக்கு 4-way லேசர் ஒன்று இருக்குது, மேலே ஏதோ ஒன்று தனியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஸ்பாட் லேசர் தான். ஸோ ஸ்பாட் லேசர் இதோட இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் நமக்கு, ஸோ இதே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் சிஸ்டம்ஸ் வந்து இதில் வந்து இந்த சைடில் அந்த ரப்பர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ட்ரான்ஸ்பரண்ட் ரப்பர்ஸ் மாதிரி, ஸோ இதுலேயும் வந்து நமக்கு லைட் வந்து வரும். ஸோ அதை நான் நைட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன லைட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு ரொட்டேட்டர் இருக்குதுங்க. ஸோ இந்த ரொட்டேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரொட்டேட்டர் கரெக்டாக நேம் எனக்கு சரியாக தெரியலைங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஐவி போகும்போது கம்பல்சரியாக எதிர்பார்க்குற சில விஷயங்களில் இதுவும் ஒன்று கம்பல்சரியாக, இது ஒன்று ஸ்மோக்கரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் சிஸ்டம், இது எல்லாத்துலேயுமே இந்த வண்டிக்கு பஞ்சம் இல்லை. இந்த வண்டின்னு இல்லை, நம்ம தமிழ்நாடு டூரிஸ்ட் வண்டிங்களில் எந்த வண்டியிலையும் பஞ்சம் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 6-head லேசர் ஹெட் ரொட்டேட்டர் ஒன்று வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட் ரொட்டேட்டரோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நான் அன்றைக்கி நைட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய ஸ்பைடர் கொடுத்துருக்காங்க, ஸ்பைடர் லேசர் ரொட்டேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்குது. நான் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்தது எல்லா வண்டியிலும் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் பட்டர்ஃப்ளை ரொட்டேட்டருங்க, சரிங்களா. ஸோ பட்டர்ஃப்ளை ரொட்டேட்டர்லேயும் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு பாயிண்ட்டு, இதில் வந்து உங்களுக்கு லேசர் பீம்ஸ் வரும். ஸோ அதில் வந்து கார்ட்டூன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், கார்ட்டூன்ஸ் வரும், சில கார்ட்டூன்ஸு பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து இந்த வண்டியோட லைட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் வண்டியோட சீட்டிங்கில் வந்து இந்த கேரியருக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு, இதுக்கு அப்படியே டயக்னலைஸ்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டிக்கு வண்டியில் வந்து இந்த கேரியருக்கு கீழே வந்து எல்இடி ஃப்ளாஷஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷஸ் இந்த எல்இடி ஃப்ளாஷஸ் வந்து சரியான ஃப்ளாஷ் அடிக்குங்க, எல்இடி லைட்ஸை ஒயிட் ஃப்ரேம்டு லைட்டு தான், ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளாஷிங் கெப்பாசிட்டி கிடைக்கும்,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா இந்த சைடு வந்து ஒரு மல்டி கலர் பீம் கொடுத்துருக்காங்க, லைட் பீம் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் பீமும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், சரியான எஃபெக்ட் இருக்கும். நான் இன்றைக்கி அந்த ப்ரொமோஷன் இது இந்த வீடியோவில் காட்டுறேன், நான் நைட் ஷாட்ஸில் காட்டுறேன், காட்டும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்ஃபர்டெயின்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கெட்டிங் இன்டு த கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் அம்யூனிட்டிஸ் சரிங்களா. ஸோ அம்யூனிட்டிஸுங்கும் போது இந்த வண்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அம்யூனிட்டிஸ்லாம் ஸோ வண்டியில் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏசி, இந்த ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஏசி வெஹிக்கிளு. ஸோ அதனால் ஏசியோட கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பட்டன் அங்கே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணல, சுவிட்ச் ஆன் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைட்ஸ் எரியும், இந்த லைட் எரியுங்க. ஸோ இந்த லைட் எரியறதுக்காக வச்சுருக்காங்க, இது வந்து நம்ம இதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்டும் எரியுங்க. ஸோ இந்த இங்கே ஒரு லைட்டு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லைனா முன்னாடி சீட்டில் இருக்கிறது நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு மூவபிள் டைப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதோ நமக்கு வேணுங்கிற சைடில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைட் சிஸ்டம் தான் பண்ணியிருக்காங்க, லைட் சிஸ்டம் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் ட்ராக் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இது ஏர் ட்ராக் இருக்கும் நம்ம நார்மல் நான் ஏசி வெஹிக்கல்ஸில், ஆனால் இந்த வண்டியில் வந்து இது ஏசிங்கிறனால இது கம்ப்ளீட்டாக நமக்கு இது டக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டக்ட் இருக்கனால நமக்கு இதாகும். ஏன் டக்ட் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஆனால் வந்து எப்படின்னா ஸோ இது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்படி நம்ம தள்ளிட்டோம் அப்படின்னா டக்ட்லேருந்து இந்த டக்ட் வழியாக தான் நமக்கு வந்து நமக்கு ஏசி ஏர் வரும். இது அதே மாதிரி இப்போது ஏசி கண்ட்ரோல் யூனிட் பற்றி பேசுகிறேன். இந்த வண்டியில் ஏசி கண்ட்ரோல் யூனிட் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதோ இதுதான் வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி இது பண்ணுறது. ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட்டு ஆக்சுவலாக மேலே தான் இருக்குது. இது யார் பண்ணியிருக்காங்க, ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஜட்டாக்கு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆம்னி பஸ்ஸில் நிறைய பேருக்கு அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இது இந்த டக்ட் வழியாகவும் நமக்கு வந்து ஏர் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டக்ட் வழியாகவும் நமக்கு வந்து ஏர் வரும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டப் டூ இன் ஒன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி வேணால் ஏசி, இதெல்லாம் நான் ஏசி வேணும் அப்படின்னா நான் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அம்யூனிட்டிஸில் இன்னொன்று சார்ஜிங் போர்ட்ஸுங்க. சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, காமனாக ரெண்டு ஒரு இந்த ஆர்ச் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஆர்ச் வந்து ஒரு மூணு ஆர்ச் இருக்குது, இந்த மூணு ஆர்ச் கிட்டேயும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பக்கம் ஒன்றும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் போர்ட்ஸ் இது ஒரு விஷயம். இதோ பாருங்கள் சார்ஜிங் இது ஆனில் தான் இருக்குது போல். ஸோ இது போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். வண்டியோட கம்ஃபர்டபிலிட்டி, ஸோ த மெயின் பாயிண்ட், சீட் கம்ஃபர்டபிலிட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ சீட் கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கும்போது இந்த வண்டியில் சீட் யார் மேனுஃபேக்சர் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெக்ட்ரா குரூப்போட ஃபைன்ஸா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கன்சர்ன், ஃபைன்ஸா அப்படின்றவங்க அந்த கன்சர்ன் தான் இந்த வண்டியில் சீட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்னொன்று சொன்னேன் இல்லைங்களா, ஸோ வண்டியில் வந்து செப்பரேட் சீட்ஸாக தான் இதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெக்ளைனிங் ஆங்கிள்ஸு, ஸோ அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே இதுதான் ஆக்சுவல் லிவருங்க சரிங்களா. ஸோ இந்த லிவரை வந்து நான் இப்படி மேலே தூக்கிட்டு நான் இப்படி ரெக்ளைன் ஆகிக்கலாம். ஒரு நல்ல ஒரு நார்மல் யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த ரெக்ளைனிங் பொசிஷன் தான் வந்துட்டு வண்டியில் இந்த வண்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இல்லாத மாதிரி இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. எப்படின்னா வண்டியோட அப்படியே சீட்டுக்குள்ளார போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இதோ இவ்வளோதான், நல்லாயிருக்கு. மற்ற வண்டியில் மற்றதுலலாம் எப்படின்னா நம்ம இது அப்படியே தூக்கி விட்டுற மாதிரி இருக்கும், அப்போ அதுக்கும் டேஞ்சர் தான், கரெக்டாக இது பண்ண முடியாதுங்க. ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் நமக்கு நாஸ்தியாகிடும். அதாவது எப்படின்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் ப்ராப்ளமில் இருக்கும், அதாவது இப்போ எப்படின்னா டேமேஜஸ் நிறைய இருக்கும். இதுனா இங்கே பாருங்கள், இது நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம இது ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த கைண்ட் ஆஃப் இனோவேஷன் வந்து நான் வெக்ட்ரா குரூப்க்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நம்ம எல்லா வண்டியிலும் போயிருப்போம், கண்டிப்பாக போயிருப்போம். அதில் வந்து ஹேண்டில்ஸ் வந்து நமக்கு ஒரு சில ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஆகிருக்கும், இன்னும் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேட் இதாக இருக்கும். அதாவது எப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் எப்படி சொல்கிறேன்னா வளைஞ்சிருக்கும், சிலதெல்லாம் உடஞ்சிருக்கும், நிறைய கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் இருக்கும். அது ஆக்சுவலாக நிறைய கைண்ட் டேமேஜஸ் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த டேமேஜ்லாம் இதில் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க சரிங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி நான் இது ரொம்ப ஈஸியாக இது பண்ணுறேன், நான் முன்னாடி வரேன், சீட்டும் தானும் மாதிரி. ஸோ தட்ஸ் ஆல். ஆனால் அதே மாதிரி லெக் ரூம் நமக்கு நார்மலாக இப்போ நான் ரெக்ளைன் பண்ணலை, ரெக்ளைன் பண்ணாதப்போ வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு ரெக்ளைனிங் ஸ்பேஸாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்ரெஸ்ட் வந்து நார்மலாக தான் இருக்குதுங்க. எல்லா வண்டியும்
எல்லா ஸ்பேர் வண்டிலையும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே கைண்ட் ஆஃப் ஃபுட் ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்பெஷலாக கிரிப்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கலைங்க. நமக்கு ரெக்ளைனிங் ஆங்கிள் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் இடிக்குது, புரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெக்ளைன் பண்ணிட்டா வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போது வந்துட்டு நம்ம இப்படி தான் லெக் வச்சுருப்போம், லெக் வந்து நம்மளோடது இப்படி தான் இருக்கும், லெக் வந்து நம்மளோடது இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ரெக்ளைனிங் ஆங்கிள் தான் கேஸ், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடையாது ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஹாப்பி எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைட்டுக்கு ஒரு ஹெட் ரெஸ்ட்டும் சரி ஃபுட் ரெஸ்ட்டும் சரி ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. முன்னாடி இருக்க ஸ்பேஸிங்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரெக்ளைன் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. நல்ல ஒரு ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹைட்டான பீப்புளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி என்ன மாதிரி ஒரு மிடில் ஹைட்டட் கையாக இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கைஸ், அப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட வண்டியோட சீட் கவர்ஸ்லாம் ஹெட் ரெஸ்ட் கவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வண்டியிலையும் இருக்க மாதிரி தான், தலைவான்ற அவங்களோட பேர் வந்து வண்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஹெட் ரெஸ்ட் கவர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைவசி இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் வந்து கர்ட்டன்ஸும் வந்து வண்டியில் வச்சுருக்காங்க. ஸோ கர்ட்டன்ஸும் வந்து ஒரு வகையில் வந்துட்டு வண்டிக்கு வந்து ஒரு நல்ல ஆம்பிள் லுக்கு கொடுக்குது. இப்போ வந்து நம்ம தலையாவோட இன்டீரியர் கேபினோட இன்டீரியர் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ கேபின் ரிவ்யூ, கேபின் ரிவ்யூ கேபினை கட்டு அப்படின்னு வைங்க. ஸோ கேபின் இதுதான் கேபினு, வண்டியோட கேபின் இதுதான். ஸோ கேபின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேபின் ஒர்க் பண்ணதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்மாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வண்டிலையும் இருக்கக்கூடிய யூஷுவல் கேபினை விட இது இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெஸ்ட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருக்கு இல்லைங்களா திருப்பூரில், ஸோ அந்த வண்டியோட அந்த கைண்ட் ஆஃப் அந்த வண்டியில் பண்ணியிருக்கக்கூடிய அதே அக்ரிலிக் ஒர்க் டைப் தான் வந்து இந்த வண்டிலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்ரிலிக் தான். கலர் வந்து டுவல் கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ அண்ட் ரெட்டு. வண்டியில் வந்து கீழே கண்ட்ரோல் யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்ட்ரோல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம், இது வந்து கேபினோட ஸ்பீக்கர் கண்ட்ரோல் யூனிட்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து இன்டீரியரோட கேபின் கண்ட்ரோல் யூனிட்ஸு, இன்டீரியரோட ஸ்பீக்கர் கண்ட்ரோல் யூனிட்ஸு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனியரோட டிஜிட்டல் ப்ராசஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வேலை இன்னொன்று வந்து நமக்கு சிடிஸ் ட்ரைவ்ஸ் எல்லாம் போடுறதுக்காக ஒரு பிலிப்ஸோட இது ஒரு கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோனியோடதும் ஒன்று கொடுத்துருக்காங்க, சோனியோட ஆம்ப்ளிஃபயர் சாரி பர்மஸோட கேபின் ஆம்ப்ளிஃபயர் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபயர் ஆடியோ மாஸ்டர் ஆம்ப்ளிஃபயர் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ இது எல்லாமே 4-channel ஆம்ப்ளிஃபயருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் கேபினில் வேறு என்ன இருக்குன்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சப்வூஃபர் வந்து மொத்தம் வண்டியில் 8 சப்வூஃபரு, 7 கேபின் ஒன்று மட்டும் கேபின்குள்ளே இருக்குது, மற்ற 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட இன்டீரியரில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு சப்வூஃபர் தான் இது. ஸோ வண்டியோட டாப்பில் வேறு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நைட் டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க கேபின் லைட்டுக்காக, விசிபிலிட்டிக்காக. ரெண்டு மங்கியோட பொம்மை தொங்க விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டிரைவரோட வியூக்காக ஒரு மிரர் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ஈசியோட பேஜிங், அவங்க பாடி கட்டினதுனால அவங்களோட பேஜிங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக கொடுத்து அந்த கிளாக் ஒன்று வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிரர் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்காக இந்த மிரர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஸோ வண்டியோடது வந்து நேமிங் பிக்சல் நேம் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது அந்த கண்ட்ரோல் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த கண்ட்ரோல் யூனிட் இப்போ இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பால் டைப் ப்ரீமியம் ரொட்டேட்டிங் பால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால் வந்து யூஸ்வலாக எல்லா வண்டியிலும் நம்ம பார்த்துட முடியாது, ரேண்டமாக 1-2 வண்டிகளில் தான் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கார்ட்டன் ஸ்பாட்லேசர் மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மிஷின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த ரோட்டில் வந்து கரெக்டாக அந்த கார்ட்டன் ஸ்பாட்லேசர்ஸ் வந்து அடிக்கும். ஸோ அதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இன்னும் இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம இதையா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ல பார்க்கக்கூடிய ரெய்டட் லேசர் ரொட்டேட்டர்ஸ் வச்சுருக்காங்க, பார் டைப் ரொட்டேட்டர்ஸ் இது ரெண்டுமே. அப்புறம் கேபினில் நம்ம ஆஸ்யூஷுவல் என்ன பார்ப்போம், நம்ம டிரைவரோட கண்ட்ரோல் யூனிட்டு, அந்த ஒன் வீல் டு ஹேண்டில் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளோட ஸ்டேரிங். ஸோ அந்த ஒரு லைலண்டோட ஸ்டேரிங் தான் இது, BS4 இந்த வண்டி, அதனால் இது வந்து BS4ஓட அந்த ஸ்டேரிங் வந்து வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏசி கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, அப்புறம் ஸ்பீடோமீட்டர்ஸ், அப்புறம் ரிவர்ஸ் கேமராவோட கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு டிரைவர் அண்ணனுக்கு வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கியர் நாப்ஸு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் டோனர் இருக்குது, அது நான் உங்களுக்கு வந்து டிரைவர். ஸோ கைஸ், இப்போ ஃபுல்லாக இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், வெளில அந்த லைட்டு போட்டார். ஸோ இப்போ வண்டியில் அது வெறும் ஒயிட் லைட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வண்டியோட ஒயிட் அப்பியர். சவுண்டை பேஸ் பண்ணி மட்டுமே மியூசிக் லைட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே சிங்க்ரனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல இது லைட்டை வந்துட்டு இந்த இதுலலாம் வரும்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு பாருங்கள். அந்த பால்டெக்ஸோட சைட் லைட்ஸ்லாம் நான் சொன்னேன்ல அந்த லைட்ஸ்லாம் பாருங்கள். ரொட்டேட்டர்ஸு தோ அப்புறம் நம்மளோட பேக். ஸோ அவ்வளோதான், தோ இந்த லேசர் ஆன் ஆயிடுச்சு. இடையே வண்டி சும்மா தரமாக இருக்கா. கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு இந்த வண்டியை கிட்டத்தட்ட வந்து 1 இயராக பார்த்து பார்த்து எப்படி சொல்கிறது, ரெடி பண்ணது வேணால் ஓனராக இருக்கலாம், இல்லை வந்து அவர் கூட இருக்க அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரை வேணால் யார் வேணால் ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த வண்டியை ரெடி பண்ண வண்டி அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு 2-3 பேர் கையில் தான் இருக்குது. அது அதாவது 2 பேர் தான் மேக்ஸிமமாக சொல்லணும்னா 2 பேர் கையில் தான் இருக்குது. அந்த 2 பேர்கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ அதில் ஒருத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட பைலட்டுங்க, சரிங்களா. ஸோ பைலட்டுன்னு சொல்லலாம், நம்ம டிரைவர் என்னன்னு சொல்லலாம், அருமை தெரிஞ்சவங்க பைலட்டுன்னு சொல்லுவாங்க, நார்மலாக அருமை தெரியாதவங்க வந்து டிரைவர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அருமை தெரியும், அதனால் நம்ம வந்துட்டு பைலட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புலியோட படம் போட்டிருக்கோம், அதே மாதிரி இன்னொரு புலி கூட தான் நிற்கிறோம் நம்ம. ஸோ அண்ணனை வந்து ஃபஸ்ட் நம்ம அண்ணன்ட்ட தான் பேச போகிறோம். ஸோ இவர் தான் ஸோ அண்ணனை பற்றி ஃபஸ்ட்டு கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணா, நீங்கள் யார், எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்களோட டிரைவிங்? சரிண்ணா, ஓகே. அண்ணன் வந்து சேலம், நம்ம ஊருக்காரர் தான். சரி அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் தான் மேட்ரு. கோபி. நேம் வந்து அண்ணன் பேர் கோபின்னு சொல்கிறாரு. சரி ஓகே. அண்ணன் வந்து சேலம் மாமா. எவ்வளோ வருஷமாக நான் இருக்கீங்க இந்த டிரைவிங் ஃபீல்டில்? 10 வருஷமாக இருக்கேன் அண்ணன். 10 வருஷமாக இருக்காருங்க. ஸோ இது வந்து சாதாரண விஷயம்னு சொல்ல முடியாது, எல்லா இதுலேயுமே இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. 10 இயர்ஸ் ப்ளஸ் தான் இருப்பாங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். ஸோ அண்ணா சொல்லுங்கள், இந்த 10 வருஷத்தில் எந்தெந்த வண்டியெலாம் ஓட்டிருக்கீங்க? அதாவது டூரிஸ்ட் வண்டி ஓட்டிருக்கீங்களா, லாரி ஓட்டிருக்கீங்களா, இல்லை 10 வருஷமாக வந்து டூரிஸ்ட் வண்டி தான் ஓட்டிருக்கோம். டூரிஸ்ட் வண்டி தான் ஓட்டிருக்கீங்க 10 வருஷம்? டூரிஸ்ட் வண்டி தான், கிளினராக ஓடி அதிலேயே டிரைவர் ஆகிட்டு ஓட்டிருக்கோம். ஓ, அதே இப்போ ஆக்சுவலாக வந்து கிளீனராக இருந்து டிரைவர் ஆகுதுன்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சேலமாரார் பிரியாணி ஓனர் சொல்லியிருப்பார்ல, தமிழ் செல்வன் சார் சொல்லியிருப்பார்ல. ஸோ அதை வந்து நான் வேலையை எடுத்துக்கிறதுல வாழ்க்கையை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் சப்போஸ் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்மாக அதை சொல்லுவேன். ஏன்னா வந்து கிளீனராக இருக்கிறது வந்து கிளீனராகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றது நிறைய பேர் தாட்ஸில் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த தொழில் வேண்டாம், கிளீனர்லாம் வேண்டாம், நம்ம அடுத்து வேறு தொழிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வேறு தொழிலே மாற்றிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு மத்தியில் வந்து அண்ணன் வந்து கிளீனராக இருந்து அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. கிளீனர்னா பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதிலிருந்து இப்போ வந்து அண்ணன் வந்து டிரைவராக மாறியிருக்காரு. ஸோ இப்போ அண்ணன் உங்களுக்கு டூர் ஸ்டண்டியில் இது எத்தனாவது வண்டினா, எத்தனாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இப்போ? 3வது கம்பெனியில். அதாவது ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ இப்போ தலைவர் ஓனரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ தலைவர் ஓனர் வந்து வயசு பையன். சரிங்க, இங்கே பார்த்து பேசுங்க. வயசானவங்க இதில் போய் ஓடக்குள்ளே வந்து அவங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஓனர் அப்படி கிடையாது. வயசு பையங்கிறனால வண்டி டிரைவருக்கு தகுந்த மாதிரி என்ன வண்டி டேஸ்ட் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காரு பயங்கரமாக. ஓகே. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா அந்த ட்ரெண்டிங்கிறது, அந்த ட்ரெண்டிங்கான விஷயத்தை வந்து அவர் அந்த இது பக்கத்துலேயே இருக்கார் அப்படின்றதுனால நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறார் அவர். அதே மாதிரி உண்மையாக அதுதாங்க. இப்போ நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் பஸ்ஸஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம். அதில் ட்ரெடிஷ்னலாக ஓடுற சில வண்டியும் நம்ம ப்ரொமோட்டே பண்ண முடியாதுங்க. கெஞ்சி கெஞ்சி கேட்போம் நம்ம அவங்கள்ட்ட ஓனர்கிட்ட பெர்மிஷனே, தம்பி இல்லை தம்பி வேண்டாம் தம்பி அப்படிவாங்க. அதை அவங்களை தப்பு சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க வே ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து மாறிடுச்சுங்க. நம்ம ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது, அதுக்கு நம்ம அப்படியே ஆல்டர் ஆகிட்டே இருக்கணும். அது வந்து சில ஓனர்ஸ் வந்து மாறிக்கிறாங்க, சிலர் வந்து மாறலை, அது வந்து நான் தப்பு சொல்ல கிடையாது. அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வினோத்தண்ணா வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்க, ட்ரெண்ட்லேயே இருக்கனால அவர் என்ன பண்ணிட்டார்னா டேரெக்டாக வந்து வண்டி அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இதுதான் வந்து அண்ணன் சொல்கிறாரு, இது வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணா, இப்போ தலைவர் வண்டி பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வண்டி பற்றி சொல்லணும்னா என்ன, வேற லெவல், வேற லெவல்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வண்டியில் ஓடுறவங்களும் எவ்வளோ தெரிஞ்சாரு. ஸோ அவர் சாதாரணமாக இது வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு மனசு வேணுங்க. மனசுன்றதை விட கட்ஸுன்றது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எப்படின்னா எந்த ஒரு வேலை செய்கிறதுலையும் வந்து நான் டிரைவரான்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தாங்க இதுவுமே. ஸோ இந்த தமிழ்நாட்டிலேயே டாப் கிளாஸ் வண்டியில் நான் ஓடுறேன் அப்படின்றத அவர் எவ்வளோ கெத்தாக சொல்கிறாருல்ல இவர், அது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரைடான மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நம்ம ப்ளாக் எடுக்கிறோம், இந்த வண்டி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ப்ரீஷியஸான ஒரு மூமெண்ட்டு தான் வச்சுக்கோங்களேன்.
drinking tipsy in the shop. Kallan curry on the house. Vibing with the nut pump. Tripping on a kuttu pottu. In the shop. Tripping in kuntupu. Vibing with the thing. Chilling with the chunk. யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. அப்போற இடமெல்லாம் பாதையா மாறணும்.